வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஸ்வின். இந்த வீடியோ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ரீசெண்டாக ஓ சொல்கிறியா மாமா ஓ சொல்கிறியா மாமா பாட்டோடைய லிரிக்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி அப்படி என்ன தான் அதில் வளச்சி வளச்சி எழுதியிருக்காங்க, ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்து நல்லா வைரல் ஆகிட்டு இருந்தது. அந்த பாட்டை நான் சரியாக கேட்காம விட்டுருக்கேன். மேலோட்டமாக கேட்டதுனால அந்த பாட்டில் என்னெல்லாம் அர்த்தம் இருக்குதுன்னு சத்தியமாக நான் ஃபீல் பண்ணலை. நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணாமல் இருந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அகைன் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக கேட்க போறீங்கன்னா ப்ளீஸ் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அண்ட் 15 வயசுக்கு கீழே இருக்கிற குட்டி பிசாசுங்கெல்லாம் ஓடி போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணம் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு படம் தமிழுக்கு டப் ஆகி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல இருக்கிற பாட்டுலாம் இந்த அளவுக்கு ஓஹோ ஆஹான்னு பேசப்படுறதுலாம் வேற லெவல். ரீசெண்டா ஓ சொல்றியா ஓ சொல்ற பாட்டுலாம் சொல்லவே தேவையில்லை, எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல இருக்க ஒரு பாட்டு இல்லாம எல்லா பாட்டுமே ஹிட் ஆனதுதான் கொஞ்சம் ஆச்சரியமே. இதுல சாமி சாமி பாட்டுமே தமிழ்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 75 மில்லியன் கிட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா 100 மில்லியனை கிராஸ் பண்ணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அந்த பாட்டு. பாட்டு பாடின ராஜலட்சுமி அவர்களும் சூப்பராகவே பாடியிருப்பாங்க. சாமி சாமி பாட்டுடைய வீடியோ சாங் இப்ப தான் பண்ணிருந்தாங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டை பார்க்கும்போது அந்த பாட்டுக்குள்ள என்னெல்லாம் லிரிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ராஷ்மிகா அவர்கள் அல்லு அர்ஜுனை பார்த்து, நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி. அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் ராஷ்மிகாவை பார்த்து அம்மு அம்முன்னு கூப்பிடும் போதெல்லாம் சும்மா கும்மு கும்முன்னு ராஷ்மிகாவுக்கு ஃபீல் ஆகி பொண்டாட்டியாவே ஃபீல் பண்றாங்களாம். அப்படிதான் பல்லவி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அடுத்த லிரிக்ஸுக்கு வந்தா ராஷ்மிகா அவர்கள் அகைன் ஃபீல் பண்றாங்க, நான் சாமி சாமி சொல்லையில நீ என் புருஷனான ஃபீலிங்கு தான் சாமி. சாமி சாமின்னு சொல்லும் போதெல்லாம் அல்லு அர்ஜுனை பார்க்கும் போது ஒரு புருஷனாவே ஃபீல் பண்றாங்களாம். அடடா என்னம்மா ஃபீல் பண்றீங்க, என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கா கேக்குறேன். அதே போல அடுத்தது, நீ பக்கம் பக்கம் நின்னா அந்த பரமேஸ்வரம் போல துணையா நிக்கிற சாமியா. எந்த அளவுக்கு மனசுக்குள்ள அல்லு அர்ஜுன ராஷ்மிகா அவர்கள் ஃபீல் பண்ணிருக்காங்கன்றது இந்த லிரிக்ஸ் பார்க்கும் போதே தெரியுது. இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற ராஷ்மிகா அடுத்த ஒரு லிரிக்ஸ் சொல்றாங்க, நீ இல்லாம நான் போகும் பாதை கல்லு முள்ளும் குத்துதுடா என் சாமி. அதாவது சாமி மாதிரி நான் உன்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இல்லாம போயிட்டனா அப்படியே கல்லு முள்ளும் எடுத்து அப்படியே நெஞ்சில குத்தி குத்தி ரத்தம் 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 அப்படியே ஃபீல் ஆகுதுடா சாமி அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அங்கமே அதிருதுடா சாமி. எனக்கு புரியல, எனக்கு லுங்கிய ஏத்தி கட்டி நடக்கும்போது அவங்க அங்க ஏன் அதிரணும்? அதாவது வைப்ரேஷன் ஆகும் தான் லுங்கிய அவர் ஏத்தி கட்டிக்கிட்டு போகும்போது. லுங்கிய ஏத்தி கட்டினா அப்படி என்ன தெரியும் எனக்கு புரியலையே. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. அதுக்கு என்ன புஷ்பராஜ் லுங்கிய ஏத்தி கட்டும் போதெல்லாம் ஏதோ கரண்ட் ஷாக் அடிக்குது போல ஸ்ரீவல்லிக்கு, அதனாலதான் இப்படி ஒரு லிரிக்ஸ் எழுதிருக்காங்க. அடுத்ததா, காம்பு கிள்ளி வெத்தலை போட்டு கடிச்சு நீ கொதப்பையில என் உடம்பு செவக்குதுடா சாமி. அவன் வாய்க்குள்ள வெத்தலையை போட்டு கொதக்கு மொதக்குன்னு கொதப்பும் போது உங்களுக்கு ஏங்க செவக்குது? ஐயோ என்ன கன்றாக இதெல்லாம். சரி இதுவாச்சும் பரவாயில்ல. அடுத்த லிரிக்ஸ பார்க்கும் போது, உன் கட்ட குரலை கேட்கையில ஏன் கட்ட துள்ளுது சாமி. அதாவது ஸ்ரீவள்ளி என்ன சொல்றாங்கன்னா, கட்ட மாதிரி இருக்கிற புஷ்பராஜுடைய குரலை கேட்கும் போதே கட்டையா இருக்கிற ஸ்ரீவள்ளி, அதாவது நாட்டுக்கட்ட, பிராக்கெட்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கிற ஸ்ரீவள்ளியோட உடம்பே அதிருதான். எனக்கு புரியலையே, எனக்கு அப்படி என்ன அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல லவ் பண்ற எல்லாருக்குமே இப்படிதான் தோணுமா? இதெல்லாம் லவ் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. சரி எப்படியோ துள்ளி போயிட்டு போங்க. இதுக்கு அடுத்த லிரிக்ஸ பார்க்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ சட்டை பட்டனை அவுத்து விட்டா சரக்கு போத சாமி. அப்ப ஒயின் ஷாப் எல்லாம் மூடிடலாம் போலயே. யாருக்காச்சும் போதை வேணும்னா நம்ம புஷ்பராஜ் சட்டையை அவுத்து விட்டா போதும் போலயே. நல்ல போதை ஏத்தி விட்டு போல. என்ன 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 இளவையா இது, எனக்கு புரியல. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுவே இந்த லிரிக் அப்படி நாங்க உள்டாவா பொண்ணுங்களுக்கு பண்ணா அப்படியே நாங்க வந்து காஜி பூச்சி போயிருக்கிறோம் லைக் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துவீங்க. எப்படித்தானோ உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியல சார்.
சாமி என்ன உனக்காக நான் ஒரு சேலை வாங்கி புதுசா கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த சேலையை பார்த்து நீ வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லாம போயிட்டனா அந்த சேலைக்கான செலவே வேஸ்டா சாமின்னு சொல்லிட்டு தான் சொல்லிருக்காங்க. துணி நீ பாக்கணும் தானே நான் கட்டறேன். இந்த பூ பொட்டு எல்லாம் ஆனா நீ உன்னத்தி பார்க்க மாட்டேல. அதுக்கு தான் அந்த சேலையை இப்படி அவுத்து ஒரு ஆட் ஆட்டி ஸ்டெப் போட்டுருக்காங்க போல. நல்லா தான் இருக்குது பாக்குறதுக்கு. அடுத்தாப்புல வர லிரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூந்தலில் சிரிக்கும் பூவை கொஞ்சம் நீயும் பார்க்கலனா பூ மனசு புழுங்கி போகும் சாமி. சே என்னம்மா ஃபீல் பண்ணியிருக்குது. ஒரு பொண்ணு மனசில் ஒரு காதல் வந்துருச்சுன்னா என்னெல்லாம் ஃபீல் ஆகும்னு இந்த வார்த்தையில் அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க. தன்னோட கூந்தலில் ஆசாசையாக ஒரு பூவை வச்சிட்டு இருக்கும்போது அதை அவன் கொஞ்சம் பார்க்கலனா மனசு புழுங்கி போகுதுடா சாமின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஸ்ரீவள்ளி. டோன்ட் ஃபீல் ஸ்ரீவள்ளி, நான் வந்து கொஞ்சி நான் பார்க்குறேன், டோன்ட் வரி. இப்படிலாம் சேலையை பற்றியும் பூவை பற்றியும் ஃபீல் பண்ண ஸ்ரீவள்ளி அடுத்ததாக ஒரு லெரிக் ஒன்று விட்டுருக்காங்க. இது லெரிக்காக நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன், பட் அந்த ஃபீல் உள்ள என்ன இருக்குதுன்னு இப்போதான் தெரியுது. பாருங்களேன், என் ஓரம் ஜாரம் தெரியும் அழக. அதாவது இன்னொரு தடவை கூட சொல்றாங்க, கேட்டுங்க சரியா கேட்டுக்கடா அப்படின்றதுக்காக அவங்க லிரிக்ஸ்லயே ரெண்டாவது தடவையும் போடுறாங்க. என் கூமுட்ட மண்டைக்கு இது தெரியாம போச்சு. அப்போ என் ஓரம் ஜாரம் தெரியும் அழக உத்து பாரு சாமி. என்ன தெரிகிறது? அதாவது ஓரஞ்சாரம்னா எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும், ஓரமாக எந்த இடத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் நீ கொஞ்சம் உத்து பாரு. நீ உத்து பார்க்கலனா என் மனசு செத்து போயிட்டா சாமின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அந்த பையன் மேலே காதலை வந்து அள்ளி தெளிக்குது பாருங்க, வேற லெவல் இது. ஒன்லி ஃபார் புஷ்பராஜுக்கு மட்டும்தான் நீங்களாம் யாரும் தப்பாக ஃபீல் பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணு அவ்வளோ தூரமும் ஃபீல் பண்ணி புஷ்பாவுக்காக மட்டும்தான் பேசுது, ஓகேங்களா? நீங்களும் போய் ஓரஞ்சாரெலாம் எட்டி கட்டி பார்த்துட்டு இருக்காதிங்க அந்த ஃபோட்டோவில் அந்த வீடியோவில், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது ஒன்லி ஃபார் புஷ்பராஜ் ப்ராப்பர்ட்டி. என் அடுத்த ஒரு லிரிக்ஸ் ஒன்று சொல்றாங்க, என் அத்தனை அழகும் நீ இல்லனா ஆத்துல கரைச்ச பெருங்காயம் சாமி. என் சாமி, வாட் எ சாங். அத்தனை அழகுமே நீ இல்லனா ஆத்துல கரைச்ச பெருங்காயம்டா. அப்படியே ஆத்துல போயிட்டு பெருங்காய டப்பாவை எடுத்து கொட்டும் போது ஆத்துல இருக்க தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போகுதுல அந்த பெருங்காயம், அந்த மாதிரி என் உடம்பு வீணா போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு ஒரு ஸ்ரீவள்ளி கிடைக்கலையே. சீரியஸ்லி, லிட்ரலி இந்த பாட்டுல இருக்க லிரிக்ஸ் வந்து ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு தன் காதல இருக்கிற பையனை ஃபீல் பண்றான்றதுக்கான லிரிக்ஸ் தான் இது. லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த லிரிக்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ணீங்களா, இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களுமே இதை ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் கேட்க போறது கிடையாது. இந்த வீடியோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ மொக்கையா இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன மொக்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோ நான் திருத்திக்கிறேன். அண்ட் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் கொட நன்றி. ஃப்ரம் டியூட் அஸ்வின், பாய் 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 பாய்.